காலம் சென்ற கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் 1979 முதல் 1985 வரை பிஆர்ஓ உதவியாளராக பணியாற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வசனம் தீட்டி மாபெரும் வெற்றி படமான பாலைவன ரோஜாக்கள், பாடக தேனீக்கள், பாசப்பறவைகள், படிக்காதவன், அவை சந்திக்கு உட்பட விஜயகாந்த், சத்யராஜ், ராமராஜன், சரத்குமார், பாக்யராஜ் உட்பட பல வெற்றி படங்களுக்கு பின்னால் இருந்தவர், மக்கள் தொடர்பாளராக இருந்தவர், மில் தொழிலாளி, போக்கிரி ராஜா போன்ற படங்களை தயாரித்தவர், தயாரிப்பாளர் சங்கத்திலும் பிலிம் சாம்பரிலும் செயற்குழு உறுப்பினராகவும் இவர் இல்லாத அமைப்பே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அழகான திட்டமிடலோடு செயல்பட்டு வரும் திரு விஜய் முரளி அவர்களை இப்போது அழைக்கிறோம். இவருக்கு அமைச்சர் மற்றும் ஸ்னேகானா மற்றும் அம்பிகா அவர்களை பரிசு வழங்கி கௌரவித்தார். முரளி அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். அதாவது வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது பெற்றவர்கள் சார்பாக இந்த எப்போது சினிமா விழாக்களை சொல்ற குட்டி ஜோக்ல வேண்டாம், ஏன்னா அமைச்சர் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சினேகா பிரசன்ன அவர்களுக்கும், அம்பிகா மேடம் அவர்களுக்கும், யாசி ஆனந்த் அவர்களுக்கும், மணிகண்டன் அவர்களுக்கும், விஜயமோல் அவர்களுக்கும் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பு வந்து இப்ப வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்மளை ஒதுக்கிடாதீங்க, அடுத்து சாதனையாளர்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம படம் பண்ணிட்டு இருக்கணும். இன்னும் இப்ப 12 நிமிஷம் நிறைய படம் எடுத்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ்ன்ட்டு இவங்க ஆரம்பிச்சிருக்க அந்த இது வந்து இப்ப 2வது வருஷமா வெற்றிகரமா ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. இவங்கதான் வந்து தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் கொஞ்சம் ஒரு பாலமா இருக்கிறவங்க. டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லி எனக்கு இந்த மாதிரி வேணும்பாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து நடிக்க வச்சிருவாங்க. டைரக்டர் வேற வழியெல்லாம் நடிக்க வச்சிருவாரு. அதே மாதிரி ஒரு வந்து நல்ல ஒரு பாவடை பாந்தி போட்ட ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன டைரக்டருக்கு அப்படின்னா, இவங்க ஒரு 35-40 வயசுனா கூட பாவடை பாந்தி போட்டு இவங்கதான் சார் சூப்பரா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஏமாத்துவாங்க, ப்ரொடியூசர் ஏமாத்துவாங்க. எதுக்கு ஏமாத்துவங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லனா, இவங்களை நம்பி போனீங்கன்னா நடிக்க வைக்கிறது நிச்சயம். அதனால இவங்க வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல படம் மாட்டாங்க. இவங்க டைரக்டர் ஒரு பக்கம் திட்டுவாரு, ப்ரொடியூசர் ஒரு பக்கம் திட்டுவாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பக்கம் திட்டுவான். அதனால இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இவங்க பொறுமையா டீல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து சிறப்பா நடத்தி காட்டிடுவாங்க. அப்புறம் இவங்க தான் வந்து இவங்க ஆர்டிஸ்ட் தான், சம்பளத்தை கொஞ்சம் கம்மியா இல்லை ஜாஸ்தியா ஏற்றி கொடுக்குறவங்க. அதனால தயாரிப்பாளர்களை மனசுல வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா அதுல வேலை செய்ய அத்தனை பேரும் அந்த 100 குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர். அதனால நீங்க வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இந்த இது எல்லாம் செய்யறீங்க. நீங்க அடுத்து ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் தான் செய்யணும். ஏன்னா இப்ப அமைச்சர் எல்லாம் கூப்பிட்டு நடத்திருக்கீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்கன்னு அர்த்தம். இந்த தொடர்ந்து யாரையும் விட்டுறாம எல்லாரும் ஒரே மாதிரி அரவணைச்சு, நீங்க எல்லாருக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம, கரண்ட்ல இருக்கிறாங்க கரண்ட்ல இருக்கிறாங்க இப்படி ஒரு டைலாக் போயிட்டு இருக்குது. கரண்ட்ல இருக்கிறவங்க அதுக்கு வந்து கரண்ட்ல குள்ள கை வைக்க முடியாது. நீங்க என்ன பண்ண நல்லே சொன்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நினைக்கிறேன். அதனால வந்து நீங்க எல்லாருக்கும் சான்ஸ் வாங்கி கொடுக்கணும் நீங்க. ஏன்னா ஒரு தடவை ரஜினிகாந்த் வந்து ஜெய்சங்கர் சாரோட நினைவு நாள் அன்னைக்கு பேசும்போது, அப்ப ஜெய்சங்கர் சார் அவருக்கு அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டே இருக்க ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களை பொறுத்த வரைக்கும், எப்படி ஒரு எழுத்தாளர் எழுதிக்கிட்டே இருப்பாரோ, ஒரு அரசியல்வாதி எப்படி பேசிக்கிட்டே இருப்பாரோ, அது மாதிரி நடிகர்களும் நடிகர்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த பழைய ஆளுங்க புது ஆளுங்க பார்க்காம, உங்களுக்கு தேவையான ஆளுங்களை உங்களுக்கு தேவையில்லாத ஆளா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்க கொண்டு போய் கொடுக்குற ஆளை வச்சுதான் டைரக்டருங்க வந்து, அது ஒரு நீங்க ஒரு களிமண்ணை கொடுத்தா கூட நடிகர் நடிகை அவங்க ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால இதை ஒரு வேண்டுகோள் அழைக்கிறேன். இந்த அமைப்பு நேரம் சிறந்து விளங்க எல்லாம் அல்ல இறைவன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சில உண்மையும் சொன்னீங்க, சில நன்மையும் பேசிட்டு போயிருக்கீங்க. இதுக்கு கவுண்டர் கொடுக்க அம்பிகா மேம் பேசும்போது பதில் சொல்லுவாங்க, அந்த பாவட தவணிக்கு நினைக்கிறேன்.